ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லா சண்டே ஒவ்வொரு ஃபிங்கர்ஸ் ப்ரேயர் படிச்சுட்டு வரோம்ல. ஸோ நம்ம என்னெல்லாம் தம்பி படித்தோம், ப்ரேஸ் படித்தோம், இது என்னது பாயிண்டிங் ஃபிங்கர், டீச்சர்ஸ் தானே டீச்சர்ஸ், அப்புறம் இந்த ஹைட்டாக இருக்கிறது இந்த ப்ரைம் மினிஸ்டர் லீடர்ஸ்க்காக, அப்புறம் இந்த ரிங் ஃபிங்கர் ரொம்ப வீக்காக இருக்கும், நம்ம சிக் பீப்புளுக்காக ப்ரேயர் பண்ண படித்தோம். ஸோ இன்னைக்கு கடைசி ஃபிங்கர் பை காட்ஸ் கிரேஸ் வந்திருக்கோம். ஸோ கடைசி ஃபிங்கர் எப்போவுமே எல்லா ஃபிங்கரோடய குட்டியாக இருக்கும்ல. ஸோ இந்த குட்டி ஃபிங்கர் என்னென்னா குட்டி பிள்ளைங்களான நம்மளுக்காக. அப்போ குட்டி பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் இல்லை, இப்போ பெரியவங்க பார்த்துட்டு இருந்தாலும் அவங்க நம்மளுக்காக நம்ம பர்சனல் ப்ரேயர் பண்ணுறது. நம்ம நீ உன் பர்சனல் லைஃப்பில் என்னெல்லாம் தம்பி ப்ரேயர் பண்ணுவேன், எதுக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணுவேன்? ஸ்ட்ரென்த்துக்கு, நல்லா நல்லா ஆசீர்வதிக்க பண்ணணும்னா ப்ரேயர் பண்ணுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லைஃப்பில் நிறைய தேவைகள் இருக்கும், பைசா தேவை இருக்கலாம், ஞான தேவை இருக்கலாம், எந்த தேவைக்காக நம்ம பேரண்ட்ஸோட பிளெஸ்ஸிங்க்காக, அவங்க ஹெல்த்துக்காக, நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நம்ம ப்ரேயர் பண்ணோம். நம்ம நம்பர்ஸ் சாப்டர் 6:24 இந்த லார்ட் பிளெஸ் யூ, அந்த பிளெஸ்ஸிங்கை வந்து நம்ம பேரண்ட்ஸ் மேலே அந்த ஆசீர்வாதம் இருக்கணும்னு ப்ரேயர் பண்ணோம். நம்ம சிப்லிங்ஸ்க்காக அவங்க நல்ல ஞானமாக இருக்க ப்ரேயர் பண்ணோம். அப்புறம் நம்ம பர்சனல் விஷயத்துக்காக, தம்பி சொன்ன மாதிரி நம்ம ஞானத்துக்காக, நம்மளோட ஹெல்த்துக்காக, நம்மளுக்கு சின்ன சின்ன ஆசைகள், ஏதாவது டாய் வாங்கணும் ஆசை இருந்தால் முதல்ல நம்ம ஏசு பாட்டை கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ரேயர் பண்ணுறது ஒரு இம்பார்ட்டண்டாக ஏசு பண்ண சொல்லியிருக்காங்க. அது இப்போ என்னென்னு பார்க்கலாமா? 1 Samuel 5:20, அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். பிரேசம் இங்கிலீஷ் படிக்கலாமா? 1 Chronicles 5:20. He answered their prayers because they trusted in him. So friends, இந்த வசனத்துல நாம என்ன படிக்கிறோம்னா, இயேசுப்பா மேல நம்பிக்கை வச்சனாலதான் இயேசுப்பா நம்ம ஜெபத்தை கேட்டாங்க. நிறைய வாட்டி நம்ம நிறைய வாங்கணும்னு நினைச்சிருப்போம், ஆனா கிடைக்காம இருக்கலாம். அது எதனால கிடைக்காம இருக்கும் தம்பி? நம்ம விசுவாசப்படாம இருக்கிறதுனால, அதனாலதான் நம்ம நிறைய கிடைக்காம இருக்கும். நம்ம விசுவாசத்தோட ஜெபிச்சா எந்த ப்ரேயரையும் இயேசுப்பா ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு நிறைய சாட்சிகள் வேணும், நம்ம விசுவாசத்தோடு ப்ரேயர் பண்ணும். நம்ம ஹெல்த்துக்காக, ஞானத்துக்காக, ஸ்ட்ரென்த்துக்காக, நம்மளோட படிப்புகள், ஒருவேளை நம்மளுக்கு எதாவது நிறைய ஹோம்ஒர்க் தந்து அதை முடிக்க முடியாமல் இருந்தால் அதில் ஏசப்பா ஹெல்ப் பண்ணணும்னு, இதுமே நம்ம ஜெபிச்சா ஏசப்பா இந்த 5 fingers ப்ரே. ஸோ நம்ம முதல்ல ப்ரேயர்ஸ் பண்ணுறோம், நம்ம தேசத்துக்காக, நம்ம சிக் பீப்புளுக்காக நிறைய பேருக்காக ஜெபிக்கிறோம்ல. ஸோ அதை கண்டு ஜோப் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜெபிச்சனால அவங்களோட ப்ராப்ளம்ஸ் தான் மாறிச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம லைஃப்பில் நம்மளுக்காக நம்மளுக்காக மூலம் ஜெபிக்காம மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம்ல, அப்போ நம்ம லைஃப் எப்படி மாறும்? ஹாப்பியாக மாறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தம்பி ப்ரே பண்ணுவான். நான் பரல பையன் மண்ணா கொடுத்ததுக்காக நன்றி ஏசு. ஏசுப்பா எல்லாரோட லைஃப்பையும் ஹாப்பியாக இருக்குங்க ஏசு. அவங்க தேவையெல்லாம் சந்தேங்க ஏசுப்பா. அவங்க ப்ரேயர் பண்ணுறது எல்லாம் நிறைவேற்றும் ஏசுப்பா. எம்ஐடி ஜீசஸ் நேர்த்தியாமே. இதுக்கு மேல ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ப்ரேயர் இருக்கு, அது இப்போ தம்பி ப்ரேயர் பாயிண்ட் மூலமா சொல்லுவான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ள ப்ரேயர் பாயிண்ட் என்னன்னா, நிறைய ஃபேன் மெம்பர்ஸ்லாம் நிறைய பேர் ரசிக்கப்படாமல் இருக்காங்க, அவங்களாம் ஏசுக்கு அவங்கள தொடணும், ரசிப்பின் சந்தோஷம் அவங்க கிடைக்கணும், ரசிப்பு சமாதானம், ரசிப்பு சமாதானம், ஒன்னஸ் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும். அடிக்ஷன் வந்து விடுதலை படாமல் இருக்கிறவங்க எல்லாருக்கும் விடுதலை பண்ணும், எல்லாரையும் ரசிக்க பண்ணணும்னு ப்ரேட் படிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். பிளஸ் டே, பிளஸ் யூ ப்ரேயர் பிரிங்ஸ் விக்டரி.